அருள்நிதிக்கு ஜோடியா உதயன்ங்கிற திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனவங்க தான் நடிகை பிரனிதா இந்த படத்துக்கு பிறகு கார்த்தியோட சகுனி படத்தில் அவருக்கு ஜோடியாகவும் நடிச்சிருந்தாங்க இவங்க போக்கிரி படத்தோட கன்னட ரீமேக்கில் இவங்க தான் ஹீரோயினியாகவும் நடிச்சிருந்தாங்க இவங்க தமிழ் தமிழில் நடித்த எந்த திரைப்படமும் இவங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் கை கொடுக்கலை மாசு என்கின்ற மாசிலாமணி ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் போன்ற படங்களையும் இவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படங்களோட நிலமையும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு இதனாலேயே இவங்களோட இவங்களை ராசி இல்லாத ஹீரோயினின்றி டேரக்டர்களும் நடிகர்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க இதனால் இவங்க தெலுங்கு கன்னட மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இப்போது முப்பத்தி நான்கு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொழிலதிபர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது இப்போ வரைக்கும் தெலுங்கு கன்னட மொழிகளில் நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய இவங்க அடிக்கடி சோசியல் மீடியா பக்கங்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆள் கடைசியாக இவங்க இவங்களோட மூன்றாவது திருமணனால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க அதுவும் தாய்லாந்து நாட்டில் தாய்லாந்து நாட்டுக்கு பேர்ந்த இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளியல் தொட்டியில் ஆடையே அணியாமல் வெறும் சுவாப்பு மட்டும் வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சில புகைப்படங்களை அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களில் அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்க என்ன தான் மற்ற நடிகைகள் கிளாமர் காட்டினாலும் இவங்க பண்ணி வச்சுருக்க இந்த விஷயம் கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது இவங்களோட இந்த படங்களை பார்த்து இவங்களோட பின் தொடர்பாளர்கள் எல்லாரும் அந்த டோப்பு நரையை கொஞ்சம் விலக்கி விடுங்கன்னு இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு வராங்க